பெரியோர்களே
பெருமைபிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்படுகிற விழா கம்பியார்களே மற்றும் நாடகத்தில் கரம் வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமிகு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாபுரி மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளை நிறைய கம்பெனி அப்படித்தான் அன்னை ஊருக்கு போட்டா அத்தாட்சியை தோண்டலாம்னு நோக்கத்திலே இருப்பேன் மற்றும் காஞ்சவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளங்கியலே மாணவர்களே மாணவிகளே வண்டுகளே வாயில விழுகிறீர்களே அத்தனை அன்பு சொந்தங்கள் நம்ம வாய் பெரிய வேலை வந்து விழுகுதா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகம் ஆரம்பம் 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 அருமையான ரசிகர்கள் நீங்கெல்லாம் முதலாளி நாங்கெல்லாம் தொழிலாளி ஒவ்வொரு ஆளும் 4000 5000 வரிய கொடுத்து நாடகம் வச்சிருக்கேன் நாடகம் 4000 5000 கொடுத்து வரிய கொடுத்து நாடகம் வச்சிருக்காங்க நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாடகம் அதுவும் இந்த கொரோனா காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா இந்த நாடகம் வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் பாவம் நாடகம் வைக்க நம்ம ஆளுங்களை ஈஸியா நடத்திக்கிட்டு இருக்கேன் நாடகம் வைக்கிற எவ்வளவு கஷ்டம்னு நாடகம் வைக்கிற அளவுக்கு தான் தெரியும் ஏன்னா முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க அதுல சுப்பிரமணியன் மட்டும் லேட் ஆறுவேன் அதான் ஜவுளியம் மேற்பாரு என்னடா கூட்டம் ஏறுவாரியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும் அடுத்த வாரம் ஒரு கூட்டத்தை போடுவாங்க போட்ட உடனே அதுல ஆறுமுகங்கிற அவே லேட் ஆறுவேன் அப்ப நாங்க மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும் அப்புறம் ஒரு வாரம் ஆளும் கெஞ்சி கதிரிட்டே கூட போ குறையவோ நம்ம ஊர்ல வருஷம் வருஷம் நாடகம் வச்சுட்டு இந்த வருஷம் நாடகம் வைக்க 4 பேர் என்னடா பேசுவாங்க அசியத்தனமா பேச மாட்டாங்களா ஆமா என்னடா பேசுவாங்க எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை போட்டு ஆண்டா எவ்வளோ வரி ஒரு ஆளுக்கு 5000 5000 தான் வரி குடும்பத்தில் ஆள் இருக்கு இல்லை நிறைய ஆள்லாம் வரி கொடுக்க காசு இருக்காது பாவம் வேலைக்கு போகும் சிட்டைக்கு வாங்கி அங்கிட்டு கட்ட அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கட்ட நகையை அடை வைக்க அங்கிட்டு புரட்ட இங்கிட்டு புரட்ட குழு வந்துச்சு வேற லோனு லோனு வாங்கினவுனா கட்ட போற டயத்தில் பார்த்தா ஆளுகளா லோ லோன் அலைகிறான் 9 மணிக்கு வாரானா 9 மணில என்னவோ ஒவ்வொருத்தனும் லோன் வாங்கி விட்டு அலைய காசு வாங்கி செலவழிக்கல ஒண்ணுமே தெரியாது தெரியுமா பார்த்தா 30000 50000 வந்தோன்னு அன்னைக்குன்னு பார்த்தா நம்மளால கறி எடுப்பேன் பொண்டாட்டி பாரு பைக்கில் போறோம் அப்படியே பொண்டாட்டி கையெழுத்து போட்டு பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறதும் அல் வாங்கி வாங்கிக்கிறது அன்னைக்கு பேசாம பாரு நம்மளால பொண்டாட்டி செல்லாம் நீ தாண்டி அது தனியா அமைக்கி அது என்ன சொன்ன பாரு சத்தம் நில்லு இந்த ஒரு அண்ணன் நிக்கிறாரு அவரை பார்த்துட்டு வந்துரு நாடா விஷயமா சொன்னாரு பொண்டாட்டி ரொம்ப தாங்குவாய் நம்மால செல்லாம் வயிறான் என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னா எப்படி அந்த காசு கைக்கு வந்தாலும் 8 மணிக்கு மேல பேசாம நைட்டு அப்படின்னு முட்டை மூஞ்சில முடிச்ச விலங்கு மாடி பாவம் அவன் படுற சித்திரத பொம்பளை ஆளு அது மட்டும் இல்ல இந்த தண்ணியை போட்டு போட்டு இந்த ஓல்டு மங்கு தண்ணியை குடிச்சு போட்டு கணேஷ் கோயில போட்டு போட்டு எப்படி தாண்டா பொண்டாட்டி முத்தம் குஞ்சுறாங்க தெரியல பாவம் சண்டாலே அந்த வாக்கப்பட்ட தாய் இந்த ஆத்தாக்கெல்லாம் பாவம் ஏன்டி ஏங்க இப்படி பண்றியன்னு கேட்டா போச்சு அப்ப நீ வேற யாரையும் சேர்த்து வச்சிருக்கேன்னு கேப்பேன் இதுவும் பிரச்சனை மயிரும் அது ஒன்னும் செய்ய முடியாது அந்த முத்தம் குடுக்கல இப்ப திரும்பிக்கிறோம் உங்க வீட்டுல முன்னாடி கொடுக்க போனே பிடிச்சி சொல்றேன் லூசு முண்டை போய் இதே வேலை மயிரா இருப்பி ஒண்ணு என்ன செய்யறோம் மனுஷன் வாழ்க்கையே இப்படி தண்ணே போய்கிட்டு இருக்கு அதனால அருமையான கூட்டம் விடிகிற வர சிறப்பாக இருக்கேன் உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்துல
இந்த லோன் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். ஆமா அது மட்டுமா, இந்த கொரோனா வந்தோடனே பெரிய வேதனையா. அடா 10 வருஷமா 3000 ரூபாய் சம்பளம், 3500 ரூபாய் சம்பளம் கொடுத்து கொடுத்தா நம்ம அவள்கிட்ட கேக்குற என்ன சம்பளம் வாங்குற தெரியுமா, சௌரியத்துக்கு கொடுக்குற அப்படின்னு. இப்ப பாரு 4 மாசத்துக்கு முன்னால செங்கக்கல்ல போட்டு 400 ரூபாய் கொடுத்தாங்க. நான் பட்டா வாடு சித்திரம் பெரிய இது. சரி இப்படி இந்த செங்கக்கல்லை சுத்த பண்ண ஒரு கொத்தனாரை பார்த்தோம் போது கொத்தனாய் வராத்தால் தானே அப்படின்னு ஒரு மேஸ்திரிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தேன். மேஸ்திரி கூப்பிட்டா தம்பி வாங்க இங்க நாடகம் பேர போறியா, சரி கஷ்டப்படுறியா, ஒரு 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறியா, வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. 4-5 நாள் வேலைக்கு போனேன், வேலைக்கு போனேன், வேலை முறையா போயிருச்சு. 6வது நாள் வேலைக்கு போனேன், போய் வேளாத்துக்குள்ள சாரக்கம்பு உடஞ்சு வச்சு. ஆளும் கொஞ்சம் போச்சான ஆள்ல. ஆமா ஆமா, சாரக்கம்பு உடஞ்சவொடனே அவரு சாயந்தரம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு, தம்பி நீங்க நாள்ல இருந்து வேலைக்கு வரவேணா அப்படின்னு. என்னன்னு வரவும் கேட்டேன், ஏண்டா 10 வருஷமா முட்டுக்கம்பு வச்சிருந்தேன் உடையாம இப்ப உடச்சுட்டா பேதில போக, நீ வேலைக்கும் வர வேணா ஒரு இதுக்கு வேணாம்டா. அது சரி சரி அதுதான் போனா போன ஆங்கில் வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆங்கில் நமக்கு சரியா வரும். ஆமா ஆமா, நம்ம இடைக்கே தான் சரியா வரும். ஆமா ஆங்கில் வாங்கி போட்டுனா ஒரு நாள் நான் வேலை பார்த்தேன். சரி 2வது நாள் பக்கத்து விடுக்காரன் தண்ணி அடிக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிட்டேன். அதோட நம்ம தரத்தையும் முடிச்சு ஆண்டி வளையலையே வரவே வராதுன்னு சொல்லிட்டாவேன். ஆனால் நம்ம ஊருக்கு வந்த பரிசு இல்லை. ஆத்தா அந்த காளியம்மனை வணங்கி, காளியம்மன் பரிவார தெய்வம், பெரிய கருப்பு சின்ன கருப்பு முனீஸ்வரர் எல்லாத்தையும் நம்ம தெய்வத்தை வணங்கி, முத்து காளியம்மன் முனீஸ்வரர் பெரிய கருப்பர் சபேத மஞ்சமுடைய ஐயனார் தம்பத்து விநாயகர் பூர்ண புஷ்பலாஹலாங் தெரியல என்ன சுசிஸ் வாங் தான் சொல்லணும், இல்லைன்னா அந்த ஆளுக கூப்பிட்டு அடிச்சு போட்டுருவாங்க நம்மளை இந்த வர அப்படின்னு. இப்படித்தான் ஒரு நாள் 10 வருஷத்துக்கு முன்னால் பொன்னமாளாய் பக்கம் நாடகம், சரி நோட்டீஸ் கொடுத்தாங்க சிட்ட பெரிய சிட்டை. நானே நாடகத்துக்கு புதுசு 2வது வருஷம் 2வது நாடகம் போறேன், புழுதிப்பட்டின்னு போட்டுருந்துச்சு. நான் புழுதிப்பட்டின்னு சொல்லிக்கிட்டேன், 8 பேர் கூட்டிட்டு வந்தா அவுட் இருக்கு. இந்த வா என்ன சொன்ன, இல்லைண்ணே நான் புளிதி அண்ணே கரெக்டாக தானே சொன்னேன், இல்லையே மறுபடியும் சொல்லு அப்படின்னு போட்டு அடிக்க வேண்டா சொல்லிட்டேன். அண்ணே நான் 3வது பெயில் என்ன விட்டுருங்கண்ணே அப்படின்னு, இல்லைன்னா கொண்டு தண்ணியை தொளிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு வந்தது பிரச்சனை இல்லை. இந்த தெய்வத்தை வணங்கி குடும்பத்தோடு கீழ் குடிக்கு வருவோ வருவோ, இந்த குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்ட பெரிகரே முனீஸ்வர் முத்து காளியம்மனிட்ட சொல்வோம். குடும்பத்தோட கீழ் கொடுத்து வருவோம், குறைகள் எல்லாம் முனியாட்ட சொல்வோம், குறைகள் எல்லாம் காளியம்மன்ட்ட சொல்வோம். குறைகள் எல்லாம் காளிகிடம் சொல்வோம். வெட்டையாரி வராறையா கர்ப்பசாமிதான், வெட்டையாரி வராறையா கர்ப்பசாமிதான், எங்கள் வேதனைகளை திருப்பதுமே கர்ப்பசாமிதான். குடும்பத்தோடு கூப்பிட்டா ஓடி வருவாளா,
வருவாளா வந்து இது வச்சிருக்கா பூர்ண கசபல பூர்ண கஜபலவா புஷ்பகலா புஷ்பகலவாடா புஷ்பகலா சொல்லி பார்த்து என்ன சொல்றேன் இன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கா சாமி பாட்டு படிப்போம் படிச்சேன் சாமி அழைப்போமா வேணாமா சாமி வரும்ங்கிறேன் நான் வர வச்சிருவோம்ங்கிறேன் வராது சொல்றேன் அவசியம் சாமி வரும் இந்த கும்பாசம் வச்சிருக்காங்க இப்ப அவசியம் வரும் இவர் கேட்ட கேள்விக்கா நம்ம மானத்தை காப்பாத்தாரு சரி என்ன எடுத்தாங்க சரி வல்லைனா சரி தந்துறேன் சரி தந்துறேன் திருடுறவன் தயவு செய்து சாமி வரல யாரும் பிடிக்காது அவசியம் சாமி வரும் தாத்தா பத்திரகாளி கருப்பா முனீஸ்வரர் ஐயா உன்னை நம்பித்தான் ஐயா தம்பத்து விநாயகர் ஐயா உன்னை நம்பித்தான் நான் களத்துல இறங்குறேன் அவசியம் சாமி வரும் தயவு செய்து தாத்தாக்கா சாமி எதுவும் வல்லைன்னு வச்சுக்கிறங்க புருஷங்களை நினைச்சு பல்ல கடிஞ்சு அவசியம் சாமி வந்துடும் அந்த அளவு கொடுக்குறமா சாமி அழைச்சிடும் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி பகமாயி பொன்ன நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் தெரியுதடி மகமாயி அம்மா கீழ்குடியில் விட்டிருக்கும் பத்திரகாளி மகனே சமயத்தில் வருபவனே சமயபுரத்தாலே ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் பறந்தோடும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் பசி தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் பறந்தோடும் பாவமெல்லாம் தீரும் பாட்டு இன்னைக்கு படிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கு பிடித்தவரே
இங்க நம்ம மகமாய் நாடா மாதிரி போயிரலாம். குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி வைத்தூர் இல்லை இடே இல்லை இடே குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி அண்ணே கண்ணானே இந்த பொட்டு இல்லை இடே இல்லை இடே குடிகொண்ட முத்து மாறி. அப்படியே சாமி வந்தால அமைதியா உட்காரவங்க நம்மள தாத்தா தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் ஆத்தா கருப்பா அன்னைக்கு ஒரு நாள் போனேன் பாரு நாடகத்துக்கு ஒன்னு வாட ஆடலையடா பெரிய வேதனை. அப்படியே அமைதியா உட்காருங்க இதுக்கு மேல நம்ம அலட்சியம்னா நேரம் பத்தாது. கடைசியில் அவங்க சந்தேகப்பட்டுருவாங்க. உண்மையான தெய்வம் என்ன சக்தி வாய்ந்த தெய்வம் 12 வருஷம் கழிச்சு அஷ்டபத்த மகா கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க புதுசா சாமிக்கு சக்தி விட்டுறது இல்ல இப்ப வேணாம் நேரம் விபூதி எங்கடா இருக்கு கேரளாவில் மந்திரிச்ச விபூதி எவ்வளவு தெளிவா இருக்கு வர்றா அதா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோயில் தாலுகா கீழ்குடி கிராமத்தில் இருந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தம்பத்து விநாயகர் பூர்ண புஷ்பகல அம்பிகை சபேத பஞ்சமுடைய ஐயனார் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ முத்துக்காளியம்மன் மற்றும் சாம்பான் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டவந்தன மகா கும்பாசை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நிறைய கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிரும நாடகம் சீரும் திறப்பாடு வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் நடிப்பு செய்ய வேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ராஜா முகமது அவர்கள் இவர்களே வேலன் வேடமிட்டு அடிக்க ஏற்பு பண்ணுகிறார்கள் மற்றும் எதையும் உரையாடி குயில் ஒன்று குயில் கோயில் வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் தலைக்கண வெட்டி மனசு கொட்டி வரும் அமயபுரத்தை சேர்ந்த மணப்பாறை அருகாமையில் அமயபுரத்தை சேர்ந்த கே ஏ நந்தினி அவர்கள் விரங்கமர்களே வள்ளியாக நடிக்க காத்து தொடங்கினார்கள் பிராணிகளை கற்று நாடக உலகில் நிகழ்றானே என்று வெட்டி மனசு கொட்டி வரும் அன்பு தம்பி ஜெயா பிளஸ் டிவி புகழ் அன்பு தம்பி ரெட்டையத்தை சேர்ந்த எம் எங்குரே சேர்ந்தவர்கள் விரங்கமர்களே நாரத நடிக்க காத்து தொடங்கினார்கள் செலவு இருக்கு அருமணிய கரையரசு சக்கரவர்த்தி அன்பு மாமா சம்பாலட்டியை சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் அவர்கள் பின்பாட்டு இசைப்பார்கள் முத்தாச்சு கண்ணம்மா சின்ன வேலையில் என் மனம் பித்தாச்சு பொன்னம்மா சேராளும் கண்ணில் பாலும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன்பூவும் கோலம் சிந்திய வெண்மணி சித்தியில் முத்தாச்சு இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் எள்ளிய காவியமூடியதே மத காவியமூடியதே
அள்ளியும் கீழியும் ஆயிரம் ஆசைகள் அன்பனும் கீர்த்தனை பாடியது சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற மேனியில் என் மனம் புத்தாச்சு என் பொன்னம்மா செயலாடும் கண்ணில் பாலூர் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு அன்பு மாமாவுக்கு இருவரும் இணைந்து மிருதங்கம் இசைப்பார்கள். Do you know?
ஆசியத்தை கைதட்டின அன்புள்ள நன்றி. அருமையாக சேர்த்து அன்புனார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி. மற்றும் தாய் தந்தையுமே விளங்கக்கூடிய அன்பு மாமா அறந்தாங்கியை சேர்ந்த கே பி எஸ் காசிநாதன் அவர்கள் குறிமுறை தாளம் செய்வார்கள். இசைக்கரங்கள் அன்புலகம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடத்திற்கு சிறந்த முறையில் சீனமத்திற்கும் பாலா குடா சிங்கமணி உரிமையாளர் கே பி எஸ் காசிநாதன் அறந்தாங்கி அருமையான சீனமத்திற்கு அன்பு மாமாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரிக்க அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைச்சிருக்கும் ஒளி ஒளி அமைப்பு கே எஸ் எம் பவர் ஆடியோஸ் கீழ்குடி உரிமை எஸ் முத்துமாணிக்கம் 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 ஒளிபரிக்கி இத்தனை அதை அப்புறம் பாடிக்கிற நேரம் மற்றும் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் மன்றத்தார்கள் சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடக திரமத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் எஸ் செல்வம் மங்கள நாடு அப்பா துறை அருமையான ஒளிபெருக்கி அந்த ஆபரேட்டர் அருமையான அண்ணே ஒரு சிறந்த ஆபரேட்டர் அண்ணே செல்வண்ணன் தான் இந்த நாடக தமிழர்கள் எந்த நாடகம் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அண்ணே செல்வண்ணன் கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் குறைந்த செலவில் முறையான கலைஞர் கொண்டு சிறுஞ்சிறப்பாக அமைத்து தருவார்கள் நாடக அமைப்பாளர் செல்வம் மங்கள நாடு மற்றும் அதோடு இணைந்து எங்களை அழைத்துட்டு வந்த எனது அன்பு மைத்தினர் இந்த நாடகத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் அவரையாவை சேர்ந்த கே கே முத்துராஜ் அன்பு மைத்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையே தொடங்கின நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குள்ள நன்றி அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவ அசைவத்துக்கு அசைவ அருமையான உபசரிப்பு ஏற்பாடு செய்த விழாக்குள்ள நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையே தொடங்கின ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் திருச்சி எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் மாமாவை பார்த்து சூடடி மைனாவை போல மொழி பேசடி மாமாவை பார்த்து சூடடி மைனாவை கொஞ்ச கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என அடி என்ன பெண்டாட்டி நீதானடி ஆடடி அதையில் ஆடடி உளுங்க உளுங்க ஆடடியோ உனக்காகத்தான் நதியோட்டமே நாம் ஆடவே களியாட்டமே நமக்காகத்தானே பொன்னோடனே உன்னோடுதானே என் கையானமே புது மாப்பிள்ளை நான் தானடி புது மாப்பிள்ளை நான் தானடி அடி என்ற பெண்டாட்டினே தானடி ஆடடி அதையில் ஆடடி உளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடி வாடியம்மா உங்க ஆனந்த நாட்டியம் ஆடடி அதையில் ஆடடி உளுங்க ஆடடியோ உளுங்க ஆடடியோ உளுங்க ஆடடியோ பல அருமையான பாடல் பொம்பளை பிள்ளை பொண்ணு குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க வளரோ நிலவோ அலை மகளோ அருமையாக பாடல் சேர்த்து அன்புலக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் மாசுவரை கலந்து கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா கொத்தனார் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இது தாண்டா நிரந்தரம் அது ஒரு சைடா வச்சுக்கிறேன் நாடக குழுவினர் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சந்திரன் பத்திர எழுத்தர் அறந்தாங்கி அன்புள்ளம்
இருநூறு அன்பளிப்பாளர்கள் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய பத்திர எழுத்தாளர் அன்பு அண்ணன் சந்திரன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குன் சார் வரண்டியை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வணக்கம். கார்த்திக் ராஜா பாபா சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றான். நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் கொண்டிருக்கும் அன்பு தம்பி வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல் அன்புலங்கள் நன்றி. அது ஆபரேட்டர் அன்பு தம்பி சிவராஜ் சிவன் ராஜ் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கள் நாடகத்திற்கு வருகை தரக்கூடிய இசைக்கரங்கள் வாட்ஸ்அப் குழு நிறுவனர் அன்புவனார் எம் எஸ் முத்துக்குமார் அவர்கள் சிவகுமார் முத்துக்குமாரோட தண்ணி சாப்பிட்டு அந்த எம் எஸ் சிவகுமார் அன்புவனாருக்கும் மற்றும் எனது உயிரினமான எனது அன்புவனார் எங்கு சென்றாலும் நாடகத்துக்கு வரக்கூடிய அன்புவனார் மனமேல கூடிய சேர்ந்த கார் மெக்கானிக் குமார் அன்புவனாருக்கும் நிறைய ரசிகர்கள் வந்திருக்க அத்தனை அன்புலங்கள் நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் மாமா யாசின் மாமாலாம் வந்திருக்காரு வெளிநாட்டிலிருந்து நாடகம் பார்க்க வந்திருக்காரு. இப்போ வந்திருக்கார் செங்கக்கல் அலையில வரலையே நாங்கள் வேளா கையில் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே துணை நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தேடி கொண்டு எழுத்து வருடமாக எண்ணத்தை கண்டோ கொரோனா வந்து கஷ்டப்பட்டதை யார் தான் கண்டா Hey.